அஸ்ஸலாமு அலைக்கும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டமாக. வெல்கம் டு இனாராஸ் கிச்சன். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஹம்மூர் ஃபிஷ் பிரியாணி. தேவையான பொருட்கள்: ஹம்மூர் ஃபிஷ் 600 கிராம், பாசுமதி அரிசி 300 கிராம், வெங்காயம் 3 பீசஸ், தக்காளி 1, மல்லி இலை புதினா 1/2 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 50 மில்லி, தேங்காய் எண்ணெய் 50 மில்லி, கருவாப்பட்டை, ஏலம், கிராம்பு, ரம்பை இலை, கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஃபிஷ் பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை பாதி, முந்திரி பருப்பு 25 கிராம், உப்பு தேவையான அளவு. முதல்ல மீனை மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி வச்சுக்கிறேன். காஷ்மீரி மசாலாவும் உப்பும் சேர்த்து பிரட்டி வச்சுருக்கிறேன். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கிறேன். பாஸ்மதி அரிசியை கழுவி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போது தாளிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கிறேன். ரொம்ப இலை, ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இப்போ போடுறேன். கொஞ்சம் வெங்காயம் போடுறேன். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் போடுறேன். முதல்ல வெங்காயம் கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடலாம். தயிர் அப்படி நெய்யில் கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி உள்ள போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போது மீதி வெங்காயத்தையும் போட்டுறேன். தக்காளி சேர்க்குறேன். மல்லி இலையும் புதினாவையும் போடுறேன். நம்ம எடுத்து வச்சுருந்ததில் பாதி பாதி போடுறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வைக்கிறேன். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். காயல் கலரி மசாலா சேர்க்குறேன். இந்த காயல் கலரி மசாலா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் விளக்கம் கொடுத்துருக்குறோம். இப்போது எலுமிச்சை ஒரு 2 துண்டு போடுறேன். ஒரு எலுமிச்சையை 8 துண்டாக வெட்டினா 2 துண்டு போடுறேன். இப்போது தண்ணியை ஊற்றி வேக விடுறோம். முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுறேன். தண்ணி 1 கப் அரிசிக்கு 2 கப்பு வீதம் பயன்படுத்துகிறேன். முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இது வேகிறதுக்காக. உப்பு போடுறேன். இப்போது ஒரு 10-15 நிமிஷம் மூடி வைக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும். ஏன்னா இது வந்து ஃபிஷ் பிரியாணி. நம்ம மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ இருந்தால் அதோட சேர்த்து வேக வைக்கலாம். மீன் உடனடியாக வேகக்கூடியதுங்கிறதுனால முதல்லையே நல்லா வேக வச்சிடணும் தக்காளி வெங்காயத்தை. இப்போது முந்திரி பருப்புடைய அரவையே ஊற்றுறேன். முந்திரி பருப்பை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன், இப்போ அதை ஊற்றுறேன். நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கிறேன். அந்த முந்திரி பருப்பு அரவையுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போது மீனை சேர்க்குறேன். துபாயில் இந்த மீன் வந்து முள் எடுத்தே தான் விற்பாங்க. அப்படி வந்து உங்களுக்கு முள்ளோடு தான் கிடைக்குதுன்னா லேசாக பொறிச்சிட்டு முள்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கிடலாம். இப்போது அந்த மீனுடைய தன்மையும் அந்த கிரேவியுடைய தன்மையும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். இப்போது நல்லா கொதிச்சிருக்குது. அரிசியை கலக்கிறேன். ஒரு கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணிங்கிற விதம் நான் வந்து இதில் பயன்படுத்தினேன். நான் இந்தியா கேட் அரிசி வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். உங்கள் அரிசியுடைய தன்மையை பொறுத்து தண்ணியுடைய அளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். லெமன் கொஞ்சம் ஊற்றுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஊற்றுனேன். புதினாவையும் மல்லியையும் போடுறேன். ஏற்கனவே ஒரு பாதி பயன்படுத்திட்டோம், மீதியை இப்போ போடுறேன். லேசாக மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்ல கொதி வரட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியுடைய மட்டம்
அரிசியுடைய மட்டத்துக்கு சமமாக வரும்போது தான் தம்மில் வைக்கணும். உள்ளே அந்த நீர்த்தன்மை இருக்குது பாருங்கள், அந்த நீர்த்தன்மையிலேயே வெந்துடும். இப்போ தம்மில் வைக்க போகிறேன். ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஃபைல் பேப்பரையும் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக போட்டிருக்கிறேன். இப்போது மூடியை போட்டு மூடிடுறேன். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிற வேண்டியது. ஒரு 15-20 நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பிரியாணி, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாக இருக்குது. ஒரு தட்டுக்கு மாத்திரை. இந்த மாதிரி நீங்களும் மீன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.